ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேய் மாமா படத்தோடய ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் நேற்று தான் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட ஹீரோ நம்ம யோகி பாபு தான் கதையின் நகனாக வராது படத்தில் இன்னும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க தேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் அப்படி தான் போடுறாங்க சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மாலவிக்கா மேனன்றவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க அப்புறம் மொட்டராஜேந்தர் எம் எஸ் பாஸ்கர் இமான அனாச்சி ரேகா கோவை ஆர் எஸ் மனோகர் இப்படின்ட்டு ஒரு பெரிய காமெடி பட்டாலுமே படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது சக்தி சிதம்பரம் டேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற சக்தி சிதம்பரம் அவரை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் படத்தோட ரிவ்யூ பேசும்போது அதை பற்றி பேசுவோம் இந்த பேய் மாமா படத்தோட ஒன்லைனா பார்த்தீங்கன்னா பலகமான பேய் கதையில் இருக்கிற கதை தான் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும் அந்த பேய்கள் எதனால வந்தது அந்த பேய்களுக்கான பிரச்சனைகள் என்ன அந்த கதையில இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம படத்தோட கதை என்ன பின்னாடி பார்ப்போம் சரி இந்த படத்துல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட டேரக்டர் சக்தி சிதம்பரம் சொல்லி இருந்த பார்த்தீங்கன்னா दा இந்த இங்கிலீஷ் கரன் கோவை பிரதர்ஸ் இன்னும் பல படங்கள்லாம் எடுத்திருப்பார் அவர் அந்த டைமில் அவரோட படங்கள்லாம் ரொம்பவே நல்லா போச்சு ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த படங்கள்லாம் ஸ்பூஃப் அப்படின்ற தான் இருக்கும் ஒரு படத்தை வச்சு கலாய்க்கிறதுன்ற தான் இருக்கும் அந்த டைமில் லொல்லு சபாலாம் டிவில ட்ரெண்டிங்கில் போனதுனால இவர் அதை பார்த்து இந்த மாதிரி படம் எடுக்க ஆரம்பிச்சாரானு தெரியல அந்த டைமில் வந்து அந்த படங்கள்லாம் நல்லா போச்சு இது பேய் மாமா படத்தில் பார்த்தீங்கனாலும் வந்து என்ன ஒரு பேய் கதைக்களாக இருந்தாலும் ஆக்சுவலி வழக்கமாக பார்க்குற பேய் கதை தான் நீங்கள் காஞ்சனா அரண்மனை இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்களா அந்த கதை தான் அப்படியே வேற மாதிரி ஒரு ஸ்கிரீன் ப்ளே வச்சிருக்காங்க அதை நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன் ஆக்சுவலி அந்த ஒரு கதையில் என்ன பண்ணியிருக்காருனா மோஸ்ட்டாக ஒரு காமெடிக்கு ஸ்பூஃபை சேர்த்துருக்காரு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இங்கிலீஷ் காரணம் அப்புறம் கோவை பிரதர்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு படத்தோட சீன்ஸை கிண்டல் பண்ணுறது இல்லை ஒரு டிவி ஷோஸை கிண்டல் பண்ணுறதுன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து ஸ்பூஃபு மேலே வருதுன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் அதெல்லாம் நிறைய இடத்துல வந்து சிரிக்க வைக்கிது அப்படின்றத தாண்டி வந்து அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்பூஃப் பிடிக்கிறவங்களுக்கு வந்து அது பிடிக்கலாம் மேபி படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ஓரளவுக்கு ரொம்பவே நார்மலாக தான் போயிட்டுருக்கு படம் வந்து நிறைய படங்களை விரும்புகிறவங்க பேய் படங்கள்லாம் பிடிக்காதவங்களாம் இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக சாட்டிஃபைடே பண்ணாது அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும் நிறைய வந்து காமடியாக பார்க்கணும்ப்ப அந்த குழந்தை மாதிரிலாம் சின்ன குழந்தைங்க பார்த்து சிரிக்கணும் இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மறந்து எதுவுமே பண்ண பண்ணே சும்மா ஜாலியாக உங்களுக்கு ஆதித்தியாட்டி காமெடி ஷோ போட்டாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னும்போது அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் இன்னொரு விஷயமும் ஆக்சுவலி இந்த படத்தோட டேரக்டர் சத்திய சிதம்பரம் உங்களுக்கு அவர் வந்து சார்லிஸ் அப்படின்ட்டு படம் எடுத்துருப்பார் நம்ம பிரபு பிரபு அதை இப்போ லேட்டஸ்ட்டாக பிரபு வச்சு எடுத்தார் பார்த்தீங்களா அதில் வந்து ப்ளூ சொட்டை மாறன் வந்து அந்த ரிவ்யூ கழி ஊற்றிட்டார் அவரே வந்து ஒரு இதெல்லாம் விட்டுருந்தார் ஆக்சுவலி அறிக்கை மரலாம் நின்று அந்த மாதிரிலாம் கழி ஊற்றிருக்கேன் படத்தை சொல்லிட்டு அதுக்கு வந்து இந்த படத்தில் ப்ளூ சட்டை மாறனை வச்சு செஞ்சுட்டார் லிவிங் ஸ்டைக் கேரக்டரில் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சு ப்ளூ சொட்டை போட்டு அந்த வில்லாஸ் வந்து விற்கிறவங்கள ரியல் எஸ்டேட் காரங்கள ரிவியூ பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்து அவங்கள அடிக்கிற மாதிரிலாம் வச்சு ஒரு சீனை பண்ணி சூப்பராக முடிச்சிட்டாரு கடைசியில் ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா அவனை கூட்டிகிட்டு போய் நாக்கு அறுத்துன்றதுலாம் வந்து அவருக்கு ப்ளூ சட்டை மேலே எந்த அளவுக்கு கோபம் இருக்குது அதை வெளிப்படுத்துகிறாருன்றது அதை ஒரு காமெடி சீனாவே வந்து அழகாக வந்து அவரோட ஸ்டைலில் வச்சுருக்காருன்னு சொல்லலாம் படத்தில் வந்து பல காமெடி நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லை யோகி பாபா வந்து கதை நாயகனா பண்ணியிருக்காருன்னா ஃபைட் கூட பண்ணியிருக்காரு ஆண்டு பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ஸ்ட்ரீலி கதை நாயகன் நம்ம யோகி பாபு தெரியும் ஃபைட்லாம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசுவோம் ஆனால் பேய் வந்து அடிக்குதுன்ற மாதிரி விஷயம் வரும்போது அது லாஜிக்காக ஆகிடுது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஃபைட் கேட்டுகிட்டு இருக்கு ஆனால் பேய் இல்லை டைமில் பார்த்திங்கன்னா ஒரு அடி வாங்குற மாதிரி எனக்கு அடிக்க தெரியாதுன்ற மாதிரி காமெடியாக தான் அறுத்துட்டு இருக்காரு ஸோ அவர் கேரக்டர் ஒரு இமேஜை கிடைக்காம ஒரு காமெடி ட்ராவல்லே போயிட்டு இருக்கு ஹீரோயினு பார்த்தீங்கன்னா மாலவிகா அம்மானு இருக்காங்க பட் அவருக்கும் இவருக்கும் டூ ஏற்றர் வரலாம் பெருசாக இல்லாமல் ரொமான்சின்லாம் கூட பெருசாக இல்லாமல் வேற ஆக்சுவலி மாலவிகா அம்மனோட அம்மா கிட்ட தான் வந்து ரொமான்ஸ் ஏன்னா அவங்க அந்த தெய்வ திருமகள் சீரியல்லாம் அன்னியா இருக்கு தங்கச்சி வரும் பார்த்தீங்களா அவங்க கூடன்ற மாதிரி தான் இன்ட்ராக்ட் பண்ணி வந்து கொண்டு போகிறாங்க ஆக்சுவலி இந்த மாதிரி யோகி படத்தோட ஹீரோவாக இருந்தாலும் அவர் ஒரு காமெடி கதை நாயகனாக தான் கொண்டு போயிட்டு இருக்காரு கோவைசர்லாம் வழக்கமாக பேய்க்கு பயப்படுற மாதிரி தான் வரும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேய் ஓட்டுற மாதிரி வராங்க பேய் ஓட்டுற மாதிரி வராங்கன்னா ஆக்சுவலி அவங்க ஒரு போலீஸ் சுவாமியாராக இருப்பாங்க மாதிரி தான் பார்த்தாக்கா ரியல் சாமியாராக தான் இருக்காங்க அப்புறம் ஷாமெல்லாம் கூட கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி நிறைய காமெடிஸ் கொடுத்துருக்காங்க அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்தை ஸ்பூக் பண்ண மாதிரி பண்ணிருக்காங்க அப்புறம் படத்தில் வந்து தளபதியோட டயலாக்ன்ற மாதிரிலாம் தளபதி ஆடியன்ஸ்லாம் ஆக்சுவலி படத்தை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ற மாதிரி முடிவு பண்ணும் போது தளபதி தலைபதிலாம் பேசும்போது விசில் வந்து பறக்கும்ன்றது கோஷம் வேண்டுமே நிறைய இடத்துல வந்து தளபதியோட ரெஃபரன்ஸ்லாம் வந்து பண்ணுற மாதிரி பண்ணிருக்காங்க எல்லாம் தளபதி ஆடியன்ஸுக்கு பிடிக்கலாம் மற்றபடி வந்து ஒரு ஸ்டோரி பேசியா பார்க்குறவங்களுக்கு எல்லாம் வந்து என்னப்பா இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இன்னொன்று வந்து சொல்லிக்கிறேன் ஸ்ரீ சத்தி சிதம்பரம் கதை நம்மளே பார்த்தீங்கன்னா நீங்க இங்கே ஸ்காரன் ஆகட்டும் கோய்பிரதர் ஆகட்டும் ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஆர்ட் மாதிரி வச்சிருப்பார் அந்த மாதிரி இந்த படத்தையும் ட்ரை பண்ணியிருக்காரு பட் இது ஒரு காமெடி படம் ஒரு ஸ்பூஃப் படம்ன்றதனால அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகிறாலும் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆவரேஜ் பேக்கேஜா இருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேர் கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப மொக்கன்ற மாதிரி தோண வரலாம் நான் சொல்றது வந்து ஓவரால் ஆடி நமக்கு அணுகு பண்ணி சொல்லணும் ஐடியன்சில் நீங்கள் எதிர்பார்க்காம ஏதோ நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் வெறும் மைண்டில் எந்த படத்தை பார்க்கணும் நினைக்கிறவங்களுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் இல்லை நான் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டாவதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா வழக்கமான பேய் படங்கள் இந்த படத்தோட கதையாக பார்த்தீங்கன்னா பட்டுமலன்ட்டு ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு வில்லா இருக்குது அதை சுற்றி நூறு ஏக்கர் நிலம் இருக்குது அதை விற்க வந்து வில்லன் ட்ரை பண்ணுறாரு பட் விற்க விடாமல் இன்னொரு வில்லன் குரூப் பார்த்தீங்கன்னா அதை தடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பேய் இருக்குன்ற பரலாம் பொருளே கிளப்பி ஸோ இந்த வீட்டில் பேய் இருக்குது அதை வந்து ஓட்டிட்டா சரியாயிடும் சொல்லிட்டு பேய் ஓட்டுறதுக்கோசம் வந்து ஒரு ஆளை தேடுறாங்க அந்த டைமில் நம்ம யோகி பாபு தான் பேய் ஓட்டுறோம்னு நினச்சி அந்த ரூமில் கொண்டு வராங்க ஆக்சுவலி யோகி பாபு பார்த்தீங்கன்னா திருட்டு கும்பல் இவங்க பேய் ஓட்டுறதுக்கு வந்து பார்க்க இருந்தவங்களும் பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு குரப்பு அவங்களும் திருட்டு கும்பல் தான் ஆக்சுவலி அவங்க ஃபேக்காக நடிக்கிறவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க ஆக்சுவலி ஹீரோயினுக்கும் நம்ம யோகி பாபுக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஷஸ் தான் இருக்கும் இருந்தாலும் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பேயை ஓட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வில்லன் கிட்ட சொல்லிடுறாங்க வில்லனுக்கு ஒரு டைம்ல வந்து இவங்க பேய் ஓட்டுறவங்க கிடையாது ஃப்ராடு பண்ணிருக்காங்கன்னு தெரிய வரும்பொழுது அவங்கள அடி ஆட்கள்லாம் விட்டு அவங்கள அடிக்கணும் காலி பண்ணிடணும் பொழுது போகும்பொழுது ஸோ அவங்க வந்து அந்த பேய் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க பேய்கள் வந்து யோகி மொபைல் ஏறி அந்த டைமில் தான் ஃபைட்லாம் நடந்து எல்லாரையும் யோகி வந்து அந்த டைமில் அடிச்சு போட்டு ரெண்டு பேரும் கொலை கூட பண்ணிடுறாரு என்னென்னு பார்க்க போனால் பேய் வந்து அடிச்சுன்னு சொல்ல வர அப்புறம் அந்த ரூமில் பேய் இருக்கு அப்படின்னு தெரியுது பேய் பேயிட்டு பார்த்திங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் மோட்டராஜர் அப்புறம் யமானன் ரேகா இந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்க ஒரு அஞ்சு பேர் குரூப் இருக்காங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்புறம் இன்னும் கதை நிறைய போயிட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் விட்டுருவோம் என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஏன் பேயாக வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பன் பண்ணுவார் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி அந்த பத்து மலைங்கிற கிராமத்தை சுற்றி நிறைய வந்து மூலிகை செடிகள்லாம் வளருது அதில் வந்து மருத்துவம் பண்ணி ஏழைகளுக்கு இவங்க சேவை பண்ணிட்டுருக்காங்க இந்த அஞ்சு பேரும் இந்த டைமில் வில்லனில் ரெண்டு குரூப் இருக்காங்க அதில் ஒரு குரூப் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு கொரோனா மாதிரியான ஒரு நோயை வந்து கண்டுபிடிச்சி அந்த நோய்க்கு வந்து ஊரெல்லாம் பரவி விட்டு அந்த நோய்க்கு அவங்க மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த நோயாளியை நோயாளி வந்து ரோட்டில் போட்டு அந்த நோயாளியை வந்து எம்எஸ் பாஸ்கர் இவங்க டீம் வந்து காப்பாற்றி விட்டுருவாங்க அந்த நோயாளி யாருன்னு பார்த்தா அவர் தான் வந்து இந்த லேண்டை வந்து விற்க இருந்தவர் பட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் குடும்பத்துக்கு இந்த லேண்டு சொந்தமாக இருக்கும் எப்படி இவங்க கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு வந்து ஆக்சுவலி இவருக்கு புடவில தான் வந்து வைரஸ்லாம் ஏற்றி ஆக்சுவலி அவரை வந்து ஏமாற்றிருப்பாள் இருந்தாலும் வந்து டாக்டரு கூட ஒன்று சேர்ந்து எம்எஸ் பாஸ்கர் ஃபேமிலியை கொண்டு இருந்தாலும் டாக்டருக்கும் துரோகம் பண்ணிவிட்டு எம்எஸ் பாஸ்கர் ஃபேமிலியோட கைரகெல்லாம் வச்சு அந்த வீட்டை அவருக்கு சொந்தமாக்கிப்பார் ஸோ இதனால் வந்து இவங்களை பழிவாகணுன்ற மாதிரி வந்து எம்எஸ் பாஸ்கர் ஒரு ஃபேமிலி இருக்கும் அந்த டைமில் வந்து ஒரு சின்ன குழந்தை மட்டும் தப்பிச்சிருக்கும் அந்த குழந்தை தான் யோகி பாபு கூட யோகி பாபு ஃபேமிலியில் இருக்கும் யோகி பாபு திருட முழு அந்த கொழந்தையை ஒரு டைம் பார்த்து எடுத்து வந்த மாதிரி சீன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சீன்லாம் கொஞ்சம் உருவமாக குடுக்க பாக்குறாரு ஒரு யோகி பாபுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்போது ரகம் ஒன்றா சேரும் பொழுது ஒரு ஹியூமன் யோகி பாபு அந்த டைமில் பிறந்தாரு அவர் உடம்புல வந்து பல ஆவிகள் ஏறலாம் பல ஆவிகள் ஏறினா மட்டும் இல்லாமல் அவரே வந்து பல ஆவிகளை ஏற்றிட்டு வேற உடம்புக்குள்ளேயும் போகலாம்ன்ற மாதிரியான ஒரு கதையை யோகி பாபு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ தான் பேய் ஓடுறது வந்து கோயசாரில் அந்த மாதிரிலாம் போகிறாங்க பேயிலாம் பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பேய்களை அவங்ககிட்ட வந்து எப்படி ஒரு ட்ராப் பண்ணி வந்து தப்பிக்க வச்சு அந்த பேய்களை ஒரு உடம்புல ஏற்றிட்டு வில்லன்களை பழி வாங்குறாரு அதுக்கப்புறம் அந்த மலை கிராமத்தில் வந்து அந்த குழந்தை ஒன்று சொன்ன பற்றியெல்லாம் வியோக பாப்பா கூட வளர்ந்துருக்குன்ட்டு அவங்கள வச்சுட்டு இவங்க வந்து அந்த மருத்துவத்தை வந்து திருப்பி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் ஓவராலாக இது தமிழ் சினிமா பேய் படத்துக்கான ஒரு டெம்ப்ளேட் தான் இல்லை இவங்க புதுசாக இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே சொல்லியிருக்காங்க ஸோ நான் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா தடவை தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுறதான் பண்ணுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஆதித்த டிவி இந்த மாதிரிலாம் சீன்ஸாக போடும்போது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து காமெடியாக ரசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லோரையும் கவரத்துக்கான வாய்ப்பு இருக்காது டோட்டலாக சொல்ல போனால் இந்த பேய் மாமான்றது ரொம்ப சுமர் மாமா அப்புறம் இது பேய் மாமான்றது பேய் படமாக தான் இருக்கும் ஸோ திகில் காட்சியிலாம் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கோம்னா நினைக்காதீங்க ஜஸ்ட்டு வந்து வெள்ள ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வருவாங்க ஜஸ்ட்டு வந்து ஸ்மோக்கிங் எஃபெக்ட்டில் சில பேய் சீன்ஸை காட்டுவாங்க அப்புறம் உடம்புக்குள்ளே போகிற மாதிரி சில சீன்ஸுகள் பண்ணிருப்பாங்க அப்புறம் இந்த ரேக்காவோட ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா தலையை கழித்தி வைக்கிற மாதிரி அப்புறம் விமான நானச்சிக்கு கையை கட்டி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி சில சீன்ஸ் மட்டும் தான் இருக்கும் இந்த கண் உரம் மேக்கப் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணி ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து மியூசிக்கில் திகில் விட்டுற மாதிரி இருக்குமே தவிர இங்கே படத்தில் வந்து ஒரு எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா காமெடி தான் ஆகுப்பை பண்ணியிருக்கும் திகிழ்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் இந்த படத்தில் ரெண்டு சாங் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை படம் ஃபுல்லாகவே நான் சொல்லியிருப்பேன் ஸ்பூஃப்ன்ற மாதிரி ஸோ சாங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து வடிவேலோட டயலாக்லாம் வச்சு ஒரு ஸ்பூஃப் சாங் மாதிரி தான் இருக்கு அப்புறம் இன்னொரு சாங் ஒரு நார்மலாக இருக்குது ஆக்சுவலி இந்த ரெண்டு பாட்டு வந்து படத்தில் ரியல் சாங் மாதிரி இருக்குது படத்தில் ஸ்பூஃபாக பார்த்தீங்கனாலே வந்து நம்ம யோகி பாபு லேடி கேட்ட போட்டிருப்பாரு கண்ணாலனே சாங் பாடுற மாதிரி ஒரு இது வரும் அதுக்கப்புறம் யோகி பாபே இதில் கலாய்ச்சிக்கிற மாதிரி நிறையா ஆக்டர்ஸ்லாம் ஸ்பூப் பண்ணி கலாய்ச்சிருக்காங்கல்ல யோகி பாபையோ கலாய்க்கிற மாதிரி மொட்டராஜந்திரன் ரேகா காம்போல அந்த கோலமாவு கோய்கிலால் யோகி பாபா தான் அந்த கல்யாண வயசு தான் பாட்டு அதை வந்து நயந்தர ஏர்டில் ரேகாவையும் மொட்டராஜர் யோகி யோகிபாபி வச்சு பண்ணுற மாதிரிலாம் இந்த மாதிரி சில ஸ்பூஃப்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க ஆக்சுவலி சாங்ஸ்ன்றது இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி இந்த விஷயங்கள்லாம் நான் ரிவ்யூ பேசும்போது வந்து மறந்துட்டேன் அதனால திருப்பி ரிமெம்பர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் சரி ஓகே நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்